மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணுறீங்க. நான் மணி அட்ராக்ட் பண்ணணும், என் ட்ரீம்ஸ் அட்ராக்ட் பண்ணணும், என் கோல்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலேயே யூ நெவர் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட், யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர்னு சொன்னால் என்னடா இது, நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்னா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறது தானே, இப்போ யூ நெவர் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட்னு சொல்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம லா ஆஃப் அசம்ஷனை கொண்டு வரோம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் விஷுவலைசேஷன் டெக்னிக் பண்ணும்போது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு அது கிடைச்சிருக்குன்னு நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். அதுதான் இந்த லா ஆஃப் அசம்ஷன். ஸோ வாட் யூ அசியூம் யூ பிகம், வாட் யூ பிகம் யூ அட்ராக்ட்னு சொல்கிறது தான் இந்த லாஜிக். எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவாக தான் மாறுவீங்க, அதை தான் நீங்கள் அட்ராக்டும் பண்ணுவீங்க. லா ஆஃப் அசம்ஷனை லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, ஒரு குயிக் டெமோ நம்ம பண்ணலாம். பட் இந்த டெமோ பண்ண நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா அப்படியே மெதுவாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டெமோ மூலியமாகவே தெரிஞ்சிடும் உங்கள் விஷுவலைசேஷன் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸ்டார்ட் பண்ணலாமா? மெதுவாக கண்ணை மூடிக்கோங்க. உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நல்ல ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் மைண்டும் நீங்களும் செட்டில் ஆனதும் நான் சொல்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் முன்னாடி ஒரு டேபிளில் லெமன் இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். கண்ணை அப்படியே மூடிட்டே நீங்கள் அந்த லெமனை உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் எடுக்கிறீங்க. உங்கள் கையில் அந்த லெமனை எடுத்து ஃபீல் பண்ணுறீங்க. ஃபீல் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டேபிளையே வச்சிடுறீங்க. இப்போது உங்கள் ரைட் ஹேண்டில் ஒரு கத்தி இருக்குது. அந்த டேபிள் மேலே இருக்கிற லெமனை நீங்கள் அந்த கத்தியை வச்சு மெதுவாக பாதியாக கட் பண்ணுறீங்க. இது எல்லாமே கண்ணை மூடிட்டு விஷுவலைஸ் பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது நீங்கள் கட் பண்ண ஒரு ஹாஃப் லெமனை உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து மெதுவாக மெதுவாக உங்கள் வாய்கிட்ட கொண்டு வரீங்க. இப்போது அந்த லெமனில் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணுறீங்க. அந்த லெமன் ஜூஸை நீங்கள் டேஸ்ட் பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். இப்போது லெமன் ஜூஸை டேஸ்ட் பண்ணதும் மெதுவாக உங்கள் கண்ணை திறக்கிறீங்க. இப்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? உங்கள் வாய்க்கு பின்னாடி, அதாவது உங்கள் ஜாவ்லைன்ட்ட சலைவாக இருக்கிற மாதிரி இருக்கா, உமிழ்நீர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கா? வந்திருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த ஃபீலிங்காக வேணால் இருக்கலாம், ஏதாவது ஒரு வியர்டு சென்சேஷன் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா ஓகே தான். உங்களில் எத்தனை பேருக்கு உங்கள் இமேஜினேஷன் உங்கள் ரியல் வேர்ல்டில் எஃபெக்ட் காமிச்சது, எத்தனை பேரோட பாடி இந்த டெமோக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். மற்றவங்களும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தாங்க லா ஆஃப் அசம்ஷன். ஏன்னா நீங்கள் இமேஜின் பண்ணுற விஷயம் எல்லாமே உங்கள் ரியல் வேர்ல்டுலேயும் நடக்குதுன்னு நீங்கள் அசியூம் பண்ணி தான் லெமன் டெமோ பண்ணீங்க. அதனால தான் அது இமேஜினேஷனாக இருந்தாலும் அது ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இப்போது சில பேர் சொல்லலாம், இல்லையே எனக்கு அந்த ஃபீல்லாம் வரலையே, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு. உங்களாலேயும் அந்த ஃபீல் அந்த விஷுவலைசேஷன்லாம் கொண்டு வர முடியும். ஆனால் உங்கள் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகுறதால உங்களால் நான் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் அந்த ஃபீல் கொண்டு வர முடியலை. இதே ப்ராப்ளம் தான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயும் நடக்கும். உங்களுக்கு தேவையானதை ஃபீல் பண்ணி அந்த உணர்ச்சிகளை கொண்டு வர முடியலன்னா உங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகிறது கஷ்டம்தான். அப்போது உங்களுக்கு நம்ம பண்ண டெமோ மூலியமாகவே உங்கள் கான்சன்ட்ரேஷன் அண்ட் உங்கள் விஷுவலைசேஷன் பவர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் கான்சன்ட்ரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் கோல்ஸ்க்கான லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். மணியாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், இல்லை ஜாபாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அப்போதான் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபீலிங்ஸை கொண்டு வர முடியும்.
நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, என் கார்டில் பிளேலிஸ்ட்லையும் இருக்குது. இது மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் பற்றி தான் நம்ம சேனலில் வரும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வேறு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.